அனைவருக்கும் வணக்கம். ஆலயம் வழிபாடுன்ற நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்ன்ற ரெகுலரில் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டுனா உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக நம்ம லிங்க்கை நீங்கள் பார்க்க முடியும். நரசிம்மர் பற்றி எப்படி வணங்குவது, அவருடைய சக்திகளை மகிமைகளை நம்ம சேனலில் இப்போ பார்க்கலாம். நரசிம்மரை வந்து வெள்ளிக்கிழமைகளை வணங்குவது மிகவும் சிறந்தது. லக்ஷ்மி நரசிம்மருக்கு மிகவும் பிடித்தமானது செவ்வரளியும் செம்பருத்தி பூவும் ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. நரசிம்மரை வணங்குவதன் மூலமாக மன வலிமையும் காரிய சக்தியும் நம்மளால் பெற முடியும். கணவன் மனைவி வந்து ஒற்றுமை வந்து மிக அபிவிருத்தியாக இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பாங்க. சண்டை சச்சரவு இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் அவங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப அழகாக போகிறத நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் வணங்குவதன் மூலமாக நம்ம கண்டிப்பாக நம்ம உணர முடியும். லக்ஷ்மி நரசிம்மரை கார்த்திகை மாதத்தில் வணங்குவது மிக மிக சிறப்பான மாதத்தில் விளங்குவது கார்த்திகை மாதம். ஏன்னா கடவுளுக்கு மிகவும் சிறந்த மாதமாக கார்த்திகை மாதம் விளங்குவது. நரசிம்மர் வந்து கார்த்திகை மாதத்தில் வந்து கண் விழிகள் வந்து திறந்த நிலையில் இருப்பார் என்பது ஒரு ஐதீகம். லக்ஷ்மி நரசிம்மர் கணவன் மனைவிக்கு ஒற்றுமையும் கல்விக்கு மிகவும் சிறந்தவராகவும் விளங்குகிறார். குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை வந்து அகற்றி குடும்பத்தில் நிம்மதியும் செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடிய மகாசக்தி கடவுளாக விளங்குவர் லக்ஷ்மி நரசிம்மர். எந்த ஒரு பிரச்சனையும் மிக எளிதாக நம்ம வந்து கொண்டு போவதும் மன வலிமையும் மனசக்தியும் நமக்கு கொடுப்பார். மன தைரியத்தையும் காரிய சக்தியையும் நமக்கு உண்டாக்கக்கூடிய மன உற்சாகத்தையும் மன வலிமையும் கொடுக்கக்கூடியவர் லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக மன வலிமையும் உற்சாகமும் சமயோசித்த புத்தியும் எந்த நேரத்தில் எப்படி நம்ம சிந்தித்து செயல்படணுன்ற சமயோசித்த புத்தியை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியவர் லக்ஷ்மி நரசிம்மர். உற்சாகம் எந்த ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் மன தைரியத்தை வந்து உண்டாக்கக்கூடியவர். மன தைரிய வலிமையும் உற்சாகத்தையும் இருக்கிறனால காரிய சக்தி நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் கொண்டு செல்லக்கூடிய அளவில் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அதில் வந்து சக்ஸஸாக கூட உண்டாக்கக்கூடிய அளவில் நம்ம மன வலிமையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியவர் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் மனதளவில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டாகும். கடன் பிரச்சனை கடன் சுமைகள் வந்து தீர்க்கக்கூடியவர். ஒரு கடன் இருந்தால் அதை எப்படி நம்ம எளிதில் அடைக்கக்கூடிய வழிமுறைகளை வந்து நமக்கு வந்து எளிதாக அவரை வணங்குவதன் மூலமாக நம்ம வந்து அந்த கடன் பிரச்சனை கடன் சுமையிலிருந்து விடுபட முடியும். லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவதன் மூலமாக சிந்தனை வந்து தெளிவு ஏற்படும். ஒரு பிரச்சனை வந்து நாசுக்காக நம்ம கையாளக்கூடிய திறன் வந்து நமக்கு வந்து இருக்கும். தொழிலில் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அந்த தொழிலில் வந்து முன்னேற்றம் அடையிறதுக்கும் தடைகளை நீக்குவதற்கும் பெரும்பாலும் நம்ம சிந்தித்து செயல்படுவதற்கும் லக்ஷ்மி நரசிம்மர் உறுதுணையாக இருக்கிறார். சட்ட வழக்கு பிரச்சனைகளை வந்து தீர்வுக்கு கொண்டு வருவார். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது சொத்து வழக்கு பிரச்சனை ஏதாவது இருந்தால் கூட அதை வந்து நமக்கு சுமூகமாக பண்ணி கொடுப்பார். திருமால் வந்து அவதாரத்திலே முதல் இடம் பெற்றவர் வந்து நரசிம்மர் தான். வந்து முதல் அவதாரமாக வந்து தோன்றியவர் தர்மத்தை நிலைநாட்டுபவர். தீய செயல்களை வந்து முற்றிலுமாக அகற்றி நன்மையை அளிக்கக்கூடியவர். யாராவது செய்வினை கண் திருஷ்டியெல்லாம் அகற்றி குடும்பத்தில் வந்து நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிறைவான செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடியவர். இறைவன் எங்கும் இருக்கிறார் என்பதை உணர்த்துபவர் லக்ஷ்மி நரசிம்மர். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளை நீக்கி ஒற்றுமையும் அந்யோன்யத்தையும் கொடுக்கக்கூடியவர். மனநோய் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை கும்பிடுவதன் மூலமாக மன அமைதியும் காரிய சக்தியும் அவங்களுக்கு உண்டாகும். கடன் தொல்லை கடன் பிரச்சனைகளிலிருந்து தீர்வு வரும். வருமானத்தை வந்து இரட்டிப்பாக ஆக்கக்கூடிய மன வலிமையும் சக்தியையும் தருபவர். தீராத நோயை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து இருக்குது. திருமணமாகாத கன்னி பெண்கள் ஆண்கள் திருமண தடைகளை நீக்கி அவர்களுக்கு நல்ல ஒரு துணையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பத்தில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக அவங்களுக்கு மன வலிமை வந்து உண்டாகும். ஒரு பிரச்சனையை எப்படி நாசுக்காக கையாள்வது, ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கொண்டு வருவது, ஒவ்வொரு முறையும் எப்படி சிந்தித்து செயல்படுவதுன்றது மூலயமாக நம்ம லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலயமாக நம்ம கண்டிப்பாக நமக்கு மன வலிமையை தரக்கூடியவர். ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் தோல்வியும் சகிப்புத்தன்மையும் இல்லாம் தோல்வியை வந்து எதிர்கொள்ளும் ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் லக்ஷ்மி நரசிம்மருடைய இந்த ஸ்லோகம் டெய்லி நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி பூஜை ரூமில் விளக்கேற்றி அரளிப்பூ சாமந்திப்பூ வச்சு வணங்குங்க. ரொம்ப காரியசக்தி உண்டாகும். நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறோம். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.